ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து தோல் வச்சு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க. அதே மாதிரி வெங்காயமும் உங்களால் எவ்வளோ தின்னா கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள தின்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைனா டீப் ஃப்ரை மாதிரி கிடையாது, லைட்டாக அது வேகிற அளவுக்கு உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூணு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, பெப்பர், சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஆனியன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ இதை ஊறினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஆம்லெட் மாதிரி யூஸ்வல் ஆம்லெட் எப்படி நம்ம பண்ணுவோமோ அது மாதிரி போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் அப்படியே வேக வச்சுருந்தோம். வேக வச்சுட்டு இப்படி லைட்டாக பேன் மூவ் பண்ணும்போது அந்த ஆம்லெட் வந்து மூவ் ஆச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தட்டு வச்சு அப்படியே அதை பேனை அப்படியே திருப்பி போட்டு திரும்ப மறுபடியும் அதிலே போட்டுருங்க. இது வந்து சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணனால நல்ல கலராக வந்துட்டு அவ்வளோதான் நம்ம ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.